தமிழ்நாடுனாலே அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. அந்த வகையில இப்போ அரசியல்ல நிறைய விஷயங்கள் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாம். எல்லோருக்கும் முக்கோண காதல் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். முக்கோண மோதல், அதுவும் அரசியல்ல, தமிழக அரசியல்ல, அடுத்த தலைமுறைக்கான அரசியல்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சமீபத்தில் டிசம்பர் 14 தேதி திமுகவுடைய இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்க தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் அமைச்சர் அப்படின்ற பதவியை ஏற்றுக்கிட்டார். அதுக்கு முன்னாடியே சில பேச்சுகள் இருந்தாலும் இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உதயநிதி வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்ற நிறைய பேச்சு இருக்குது. குறிப்பா இனி எவ்வளவு விஷயங்கள் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாங்க, கொடுக்கப்பட போகுது அப்படின்றத அவருடைய பதவியேற்பு விழாலையும் அதுக்கு அடுத்து நிகழ்ந்த சில விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். உதயநிதியுடைய அந்த பிளஸ் அவருடைய பொசிஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பெருசா ஆக போகுது அப்படின்றது. இந்த அமைச்சரவையிலேயே நானா ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் அமைச்சரவையில சேர்ந்த ஒரே நாள்லயே 25 அமைச்சர்களை பின்னுக்கு தள்ளி 10th இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சீனியர்களை எல்லாரையும், சீனியர் அமைச்சர்கள் எல்லாரையும் முந்தி முன்னாடி உட்கார்றதுக்கு ரொம்ப காலம்லாம் ஆகாது. இது வந்து துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் ஆறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரங்கள்ல. திமுக ஒரு பக்கம் இப்படி அரசியல்ல அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல்ல முக்கியத்துவம் கொடுத்து சில நிகழ்வுகளை நடத்திட்டு வரக்கூடிய இதே சமயத்துல உதயநிதிக்காக காத்திருந்த விஜய்னு கூட சொல்லலாம். விஜயும் தன்னுடைய நடவடிக்கைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. வாரிசு படம் வந்து பொங்கலுக்கு வெளியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக இந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் விஜய், விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களை தன்னுடைய இல்லத்துக்கு, அதாவது பனையூருக்கே அழைச்சு 2 ஒரு மீட்டிங்கையும் நடத்தி வந்திருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க அனைத்து தொண்டர்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் பிரியாணி சமைச்சு போட்டு அவங்களை குஷிப்படுத்தியும் இருக்காரு விஜய். விஜய் இப்படி பண்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பொங்கலுக்கு வாரிசு ரிலீஸ் ஆக இருக்குது, அதுக்கான ப்ரொமோஷன் தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு இருந்தாலும் உண்மையா என்ன இருக்குன்னா அழுத்தமா அரசியல்ல காலூன்றதுக்காக சில மீட்டிங்ல சில திட்ட செயல்களை பத்தி தீவிரமா ஆலோசனை பண்ணியிருக்காரா விஜய். இதை விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருந்தோம். அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மின்னம்பலம் இணைய.com இருக்கு இல்லையா, அதுல நீங்க செய்தி வெளியிட்டு இருந்த போது கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஜெயலலிதா கலைஞருக்கு அப்புறமா வந்து முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப சிறப்பா அவங்களுக்கு ஈக்குவலா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. ஆக விஜய் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்யணும்னு கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பமும் இல்லை, தனக்கு தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறாரு விஜய். ஆனா அதே நேரத்துல திமுகல உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமுறை அரசியலா உருவெடுக்க இருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிராக அரசியல் செய்யறதுதான் ரொம்ப சரியா இருக்கும்னு விஜய் தனக்கு நெருக்கமானவங்க கிட்டேயே சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமே உதயநிதியின் ரெட் ஜெய் நிறுவனம் விஜய்க்கு நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய வாரிசு வரை இந்த அழுத்தம் வந்து தொடர்ந்துருக்கு. இப்படி இருக்கும்போது உதயநிதியும் அவரோட சார்பில் இந்த வாரிசு படத்தை வாங்குறதுக்காக சில காய்களை எல்லாம் நகர்த்தி இருக்காரு. ஆனா அதுக்கு விஜய் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஏற்கனவே மாஸ்டர் படத்தை வந்து 7 ஸ்டுடியோ வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்க கிட்டேயே கொடுத்துட்டாராம். ஆனாலும் சென்னை, கோவை இந்த முக்கியமான இடங்கள்லாம் வாரிசு வெளியிடக்கூடிய உரிமையை ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இதை வாங்கினாதான் மற்ற இடங்கள்ல வந்து வாரிசு ரிலீஸ் பண்றதுக்கான தியேட்டர் ரிலீஸ், அந்த தியேட்டர்களின் எண்ணிக்கை இருக்கும்ல, இதை கொடுக்கலன்னா கண்டிப்பா இதோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் தெரியும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. காவலன் தலைவா இந்த படங்களுக்கு ஏற்கனவே அழுத்தம் இருந்தது இல்லையா, அதை விட அதிகமா இந்த முறை நேரடியா உதயநிதியாலேயே அதிகபட்சமா அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காரு விஜய். இந்த விஷயத்த விஜயோட வாய்ஸா வாரிசு படத்தின் தயாரிப்பாளரா இருக்கக்கூடிய தில்ராஜுவே தெலுங்கு பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காராம். தமிழ்நாட்டில் அஜித்தை விட விஜய்க்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க, அவர் நம்பர் 1 ஸ்டாராகவும் இருக்கிறாரு. இதை நாங்கள் சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து துணிவை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து துணிவுக்கு அதிகபட்ச நிறைய தியேட்டர்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. விஜயோட வாரிசு படத்துக்கு அதிகபட்ச தியேட்டர்கள் கொடுக்கல, அவங்க கிடைக்க விடாமல் தான் நிறையா வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது ஒரு பிஸ்னஸ், இதுல யாருக்கு அதிக லாபம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயம், அப்படிதான் கொடுக்கப்படணும். இல்லைன்னா விஜயுடைய வாரிசுக்கு துணிவு மாதிரி நிகரான தியேட்டர்கள் கொடுத்திருந்தாலே போதும்னு ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்காரு வாரிசு படத்தின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய தில்ராஜு. இது பிஸ்னஸ்னு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தா கூட இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்றது தான் விஜய் சொல்லக்கூடிய உண்மை. ஆக அதனால தான் தன்னால் பேச முடியாமல் தன்னுடைய தயாரிப்பாளரை வச்சு பேச வச்சிருக்காரு விஜய். இந்த டைமில் தான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். அதை பற்றி ஆராயவும் தொடங்கியிருக்காங்க.
என்னன்னா உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றுட்டாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை பற்றின தொடர்புகள் என்னென்னு ரொம்ப டீப்பாகவே ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதன்படி பார்க்கும்போது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களுக்கோ அதில் வந்து ஒரு பங்குதாரராகவோ இல்லை அது தொடர்புடையவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த சட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சட்டத்தின்படி பார்க்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ற அடிப்படையில் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்தால் தன்னுடைய அமைச்சக அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதாவது மினிஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ், அதை பயன்படுத்தி அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வகையில் வந்து உதவி செய்ய முடியும். இது வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது. இது உதயநிதிக்கும் பொருந்தும். ஆக ரெட் ஜெயின் நிறுவனத்தில் இருந்து உதயநிதி முற்றிலுமாக வெளியே வந்துட்டாரா அப்படின்றத ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காரா விஜய். இப்படியாக விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கிட்ட தொண்டர்கள் கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் அரசியல் சார்ந்த சில தேடல்கள் ஆராய தொடங்கியிருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னா, குறிப்பாக மதுரையில் ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனை வாரிசு அரசியல் இருந்திருந்தாலும் தமிழகத்தின் ஒரே அரசியல் வாரிசு நீங்கள் தான் அப்படின்ற ஒரு போஸ்டரை ஒட்டி தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு நேரம் அமைச்சர் உதயநிதி நடிகர் விஜய் அப்படின்ற அரசியலை பற்றி பேசியிருந்தோம். இப்போது முக்கியமாக மூணாவதாக என்ன அரசியல் மோதல் இருக்குது அப்படின்றதான் பேசியிருக்கோம். கடந்த வாரம் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் பேசின தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அதிமுக பற்றி கடுமையாக விமர்சனம்லாம் வச்சுருக்காரு. வச்சுட்டு அடுத்து சொல்லியிருக்காரு, நடிகர் விஜய் எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அவர் அரசியலுக்கு வந்துட்டால் இங்கே எல்லாமே மாறிடும்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அப்போது அவங்க எல்லாருக்கும் இப்போ புரிய வந்திருக்கும் முக்கோண மோதல், அடுத்த கட்ட தலைமுறைக்கான அரசியல் மோதலில் இப்போ யார் இருக்காங்கன்னா அடுத்ததாக பாஜகவும் உள்ள வராங்க. ஏற்கனவே பாஜகவுக்கும் நடிகர் விஜய்க்கும் நிறைய மோதல்கள் இருந்துட்டு வருது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா என்றைக்குமே விஜய் வந்து விஜய்னே கூப்பிட்டது கிடையாது, ஜோசப் விஜய் அப்படின் தான் கூப்பிடுவார். இப்படி இருக்கும்போது பாஜகவுடைய கமலாலயத்தில் விஜயோடைய பெயர் அடிபட்டிருக்க ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தான் பார்க்கணும். ஒருவேளை பாஜக வந்து ரஜினியை வச்சு விஜயை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சிகள் செய்யலாம், ஆனால் விஜய் இதுக்கு பிடி கொடுப்பாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. விஜய் ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சில பேரை அரசியலில் இறக்கி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறவும் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வரும் அப்படின்னா அப்போ வந்து விஜய்க்கு சரியாக ஒரு 50 வயசு வந்து நெருங்கும். அப்படி இருக்கும்போது தீவிரமாக ஆக்டிவான அரசியலில் இறங்குவார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க. ஒருவேளை அவர் அப்படி இறங்கினார்னா உதயநிதி விஜய் அண்ணாமலை அப்படின்னு தமிழக அரசியலில் அடுத்த கட்ட தலைமுறைக்கான ஒரு அந்த ஒரு அரசியல் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஒரு முக்கோண அரசியலாகவும் முக்கோண மோதலாகவும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.